அண்ட் வெல்கம் டு தமிழ் தேசம் டிவி. நம்ம இன்னைக்கு பபுள் டீ பனிமூனுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்க போகிறத பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி எறா வாங்கி க்ளீன் பண்ணி அதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக. இது எறா மட்டும்தான் சாப்பிடும். வாங்க அதை பார்க்க. நல்ல கூலிங்கில் வச்சுருக்கேன், ஏன்னா சீக்கிரம் கெட்டுரும். ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணலாம். ஒரு ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு இது ஒரு பீஸ் எடுக்கிறேன். இது வந்து 2 animals ஃபீட் பண்ணலாம். நான் வந்து வீக்லி 2 times ஃபீட் பண்ணுவேன் நேராவை. அதுக்கு மேலே கொடுக்க வேணாம், ஏன்னா அது எடுத்துக்காது, டைஜஷன் பண்ணாது. 2 days கொடுத்தா போதும். இதை 2 pieces சின்ன சின்னதாக எடுத்துட்டேன். இதை வந்து டேங்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி ஏற்கனவே நம்ம ஃப்ரீசரில் இருந்த சம் அந்த இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கொடுக்குறேன், அது பாருங்கள் அழகாக அது வாங்கிக்குது. அவ்வளோதான், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து முழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன பீஸ் கொடுக்குறோம், அதுவும் அதே பிறகு பாருங்க சுருங்கி அதுக்கு பிடிச்சிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், இந்தமாரி 2 days அதுங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அதுங்க நான் வாங்கும்போது சின்னதாக தான் இருந்துச்சு, இந்த அனிமூன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ காட்டுறது மட்டும். அது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 2 months அப்புறம் அது அதோட சைல்டு தான் அது. அங்கே பாருங்கள் அவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் அந்த ஸ்மெல் வந்துருச்சுனாலே யாராவது ஸ்மெல் வந்துருச்சுனாலே டேங்கில் அவன் எங்கே இருந்தாலும் வந்து அதை பிடுங்கி சாப்பிடணும் ஒன்றிட்டு வந்துடும். நான் இன்றைக்கி எப்பயுமே நான் ஃபீட் பண்ணும்போது அதை தூக்கி என்னோடய சம்பில் போட்டுட்டு தான் ஃபீட் பண்ணுவேன், ஏன்னா அவன் வந்து அதை பிடுங்கி எடுத்துவான் அவன் எப்படியாவது. அதனால் அந்த பபுள் டீப் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அது இறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை எடுத்து போட்டுருவேன், போட்டுட்டு தான் ஃபிட் பண்ண. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கிளாஸில் மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறது எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுனால நான் இன்றைக்கி அப்படியே ஃபிட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது வந்து இது வந்து இதோட பேபி தான், அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. அது எப்படி குட்டி போடுன்னா அந்த எக் வச்சோ அந்த மாதிரிலாம் குட்டி போடாது, ஜஸ்ட் 2 ஸ்ப்ளிட் ஆயிரும். அதில் வந்து ஒரு சின்ன பீஸாக அது ஸ்ப்ளிட் ஆயிரும், அதுதான் அதோட இனப்பெருக்கத்துக்கான இது. மற்றபடி இது முட்டை போட்டோ இல்லை இது வச்சு கொஞ்சம் கொட்டி போட்டோ அந்த மாதிரிலாம் வராது. ஜஸ்ட் அது உடம்புல வந்து பாதி ஒரு சின்ன பீஸை பிரிச்சிடும், பிரித்து தனியாக வந்துடும். அந்தமாரி தான் கடல்லையும் சரி நம்ம வளர்த்தாலும் சரி அது வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அது பிரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆ பாருங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் வாய்ப்பே கிடையாது. அவன் கடைசி வரைக்கும் அந்த ஸ்மெல் அந்த டேங்க்லேருந்து அவன் முழுங்குற வரைக்கும் அந்த ஸ்மெல்லுக்காக மாற்றி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ரொம்ப ப்ரில்லியண்டானது அந்த கிராபு. இது போய் ஹேமட்டன் கிராப்னுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து தன்னோட உடம்பு வளர ஆரம்பிச்சோன்னா ஒரு 1 week ஒரே இடத்துல அமைதியாக இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா அதோட கை காலை எல்லாமே உடச்சி போட்டுட்ருக்கும், உடச்சி போட்டுட்டு திருப்பி அதோட புதுசாக கை கால் முளைக்கும். இந்தமாரி மனுஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தால் நிறைய பேர் ஊனமே இல்லாமல் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபுட் ஃபீட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு அவங்களை நான் சந்திக்கிறேன். தமிழ்நேசம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள்.